வணக்கம், நான் தமிழ்ச்செல்வன். இது தமிழ் மொபைல்ஸ் யூடியூப் சேனல். நம்ம ஒரு பயங்கரமான ஒரு சொத்து விஷயத்தை பத்தி பேச போறோம். என்னடா சொத்து விஷயம் அப்படின்னா, 5 வருஷத்துக்குள்ள எவ்வளவு சொத்து ஏறும் ஒவ்வொருத்தருக்கும் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் பாக்கலாம். இதெல்லாம் நீங்க நம்பணும். நம்பாம விட்டீங்கன்னா கண்டிப்பா ரேஷன் கடையில உங்க அரிசி கார்டுல இருந்து சர்க்கரை கார்டுக்கோ அல்லது எதுவுமே கிடைக்காத கார்டுக்கோ கவர்மெண்ட் மாத்திரும். தயவு செய்து நம்பிடுங்க, ஓகேவா? வேற வழியே இல்லை. உள்ள விஷயத்துக்குள்ள போலாம். இப்போ ஆக்சுவலி வந்து நம்ம முதலமைச்சர் பத்தின சொத்து டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த சொத்து டீடைல்ஸ் வந்து டேட்டா பேஸ் எப்படின்னா, அவங்க குடும்ப வருமானத்தான் இதுல மென்ஷன் பண்றோம். அவங்களுடைய 2016 எலெக்ஷன்ல எடப்பாடி அவர்கள் எலெக்ஷன்ல நிக்கப்போ அவர் அப்ளிகேஷன்ல குறிப்பிட்ட சொத்து மதிப்பு 7.81 கோடி, அதாவது 7.81 கோடி தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொத்து இருக்கும். நம்பணும் நீங்க, ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் இவர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த 5 வருஷமா மக்களுக்காக இடைவிடாது ஓடிட்டு இருக்கிற காரணத்தினால, இவருடைய சொந்த தொழிலெல்லாம் பார்க்க முடியாத காரணத்தினால மிகப்பெரிய சரிவு இவருடைய சொத்து சந்திச்சிருக்கு. அதனால 7.81 கோடியிலிருந்து 6.70 கோடிக்கு வந்து டிராப் ஆயிட்டு அப்படி. ஏன்னா மக்கள் சேவையே பண்ணிட்டு இருக்கனால இவருடைய தொழில் எதுவும் பாக்குறது இல்ல, அதனால கம்மி ஆயிடுச்சு. நம்பிட்டீங்களா? சரி, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அடுத்தது வந்து ஓபிஎஸ், நம்ம துணை முதலமைச்சர், ஓகேங்களா? ரெண்டு பசங்க இருக்காங்க, அதுல ஒரு பையன் எம்பி, ஓகேவா? அவர் ஒருத்தர் தான் போன தடவை ஜெயிச்சு அப்படி அவர் எம்பியா இருக்கிற அப்படி. இவங்களுடைய குடும்ப சொத்து மதிப்பு என்ன அப்படின்னா, 1.54 கோடி மட்டும்தான் 2016ல, ஓகேங்களா? அதனாலதான் தர்ம யுத்தம் எல்லாம் நடந்தது. அந்த தர்ம யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா 1.54 கோடி மட்டும்தான் வச்சிருந்தா அப்படி, வேற மீட்டிங்கெல்லாம் காசு கொடுக்கல, ஓகேங்களா? ஆனா வந்து இந்த 5 வருஷமா வந்து இவர் முதலமைச்சர் இல்லையா, துணை முதலமைச்சர் தானே, அதனால இவர் கொஞ்சம் வேலை கம்மிங்கனால இவர் பிசினஸ் எல்லாம் பக்காவா பண்ணி தன்னுடைய சொத்து மதிப்பை 7.6 கோடி அப்படிங்கிற மாதிரி, 7.62 லட்சம் ரூபா அப்படிங்கிற ஒரு கிரேடுக்கு ஏத்திட்டு அப்படியே முதலமைச்சர் கொஞ்சம் வீக் ஆகிட்டு அப்படியே துணை முதலமைச்சர் சொந்த தொழில் பார்த்து கொஞ்சம் முன்னேற்றமான பாதைக்கு திரும்பிட்டு அப்படியே. அடுத்தது நம்ம எதிர்கட்சி தலைவர், சூப்பரோ சூப்பரு, ஓகேங்களா? எதிர்கட்சியா இருந்தாலும் உழைப்புல கண்ணுங்கிறத மாதிரி இருந்திருக்கிற அப்படி. ஏன்னா 2014 இவருடைய சொத்து மதிப்பு 5.84 லட்சம், இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல 2021ல 8.89 லட்சம், பரவாயில்லைங்களா? 5 வருஷத்துல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம், வருஷத்துக்கு 80 லட்சம் ரூபா சம்பாதிச்சிருக்கிற அப்படி, ஓகேவா? இவ்வளவுதானான்னு கேக்குறீங்களா, இல்ல இதை விட அதிகமா இருக்கான்னு கேக்குறீங்களா, தெரியல. இதுதான் வந்து அவங்க கொடுத்த டேட்டா, ஓகேவா? அவங்க அப்ளிகேஷன்ல இருந்த டேட்டா பேஸ்ல தான் நம்ம சொல்றோம். அடுத்தது நம்ம அண்ணன் டிடிவி தினகரன், ஓகேவா? அவர் எப்பவுமே கொஞ்சம் கெத்துதான், அதனால அவருடைய 2014லயே அவருக்கு 11.20 கோடி இருந்தது. இப்ப கொஞ்சம் இவங்க எடப்பாடி இவங்க எல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ணனால சொந்த தொழிலை கவனிக்க முடியாதனால 12.27 லட்சம், 1.25 கோடி ரூபா 6 வருஷமா சம்பாதிச்சிருக்கு அப்படி. ஏன்னா ரொம்ப சிரமம், ஓகேங்களா? ஆளுங்கச்சி ஏத்து பிசினஸ் பண்ண முடியல, அதனால வளர்ச்சி கொஞ்சம் கம்மி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீமானு தட்டி காய் போடுவாடி, என்ன பேசுற அப்படின்னு யாரு பேசினாலும் கை தட்டிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பேச்சாளரே. 2014 இவருடைய சொத்து மதிப்பு 1.13 கோடி ரூபா, அப்புறம் இந்த 5 6 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அவர் மக்களை சந்திக்கிறதே ஒரு தொழிலா வச்சுட்டு இருக்கனால வேற எந்த தொழிலும் செய்ய முடியாம போன காரணத்தினால வெறும் 12 லட்சம் ரூபா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.25 லட்சம் ரூபா தான் இவருடைய வருமானம், ஓகேவா? நம்பிட்டீங்களா? நம்பிடுங்க, ஏன்னா அவர் வேற எந்த படம் டைரக்ஷனால பண்ணல, மேபி பண்ணியிருந்தா இன்னும் பல கோடிகள் சம்பாதிச்சிருக்கலாம், ஓகேங்களா? டைரக்ஷன் பண்ண டைம் இல்லாதனால சொத்து மதிப்பு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர், ஓகேவா, கொரோனா டாக்டர் விஜயபாஸ்கர் மினிஸ்டர், அவருடைய சொத்து மதிப்பு வந்து பல மடங்கு உயர்ந்துருச்சு. கொரோனா எப்படி ஸ்பீடா போச்சோ அது மாதிரி இவருடைய சொத்து மதிப்பு சக்கச்சக்கச்சக்கச்சக்கன்னு ஏறிடுச்சு. எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டு அப்படி 9 கோடி ரூபா போன தடவை 2016ல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா 61.51 கோடி, உண்மையிலுமே பெரிய விஷயம். சூப்பரா கொரோனா இன்க்ரீஸ் ஆன மாதிரி இவருடைய சொத்து மதிப்பு நல்லா ஸ்ட்ராங்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஓகேவா? எப்படி ஆச்சுனாலும் கேட்காதீங்க, என்ன பிசினஸ்னு கேட்காதீங்க, அந்த டேட்டா பேஸ் எல்லாம் இல்ல. அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதலே சொன்னா MON சொல்லிட்டு திமுக கேண்டிடேட்டு, அவர் வந்து பாத்தீங்கன்னா போன தடவை வந்து 170 கோடின்னு நான் சொல்லியிருந்தேன், இந்த தடவை 211 கோடி. அவர் போன தடவையே அதிகமா தான் சொல்லியிருந்தாரு, இந்த தடவையே செகண்ட் பிளேஸ்ல அவர் தான் இருந்தா அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இசக்கி முத்தையா, நான் ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் இடத்துல அவர் தான் இருக்கிற அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தேன். போன தடவை 237 கோடின்னு நினைக்கிறேன், இந்த தடவை 246 கோடி, அவர் தான் லீடிங் சொத்துக்காரர் இந்த டேட்டா பேஸ். அதாவது முக்கிய தலைவர்கள்ல இவங்க தான் அதிகமா வந்து சொத்து வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேட்டர் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதன் முறையா வேட்பாளர் சிலர், நான் இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்,
கமல் வந்து 176 கோடி. ஓகேங்களா, அவர் போன எலெக்ஷன் இல்ல. ஆக்சுவலி சிபிஐ பத்தி நம்ம சொல்ல, ஆனா சிபிஐயும் கமலுக்கு ஈக்குவலா 176 கோடி காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மகேந்திரன் அவங்க கட்சியில துணைத் தலைவர் 161 கோடின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரேம்லதா விஜயகாந்த், அவங்க வந்து இவ்வளவு பிரச்சனை கிடையிலும் 86 கோடி ரூபா தன்னுடைய சொத்தா வந்து இது பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இன்னொன்னு நீங்க எல்லாருமே நம்பித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஓகேவா, ஏன்னா இவர் ஹீரோ, பொய் பேச மாட்டோம். அப்படியே நம்ம உதயநிதி தான், 28 கோடி தான் அவருடைய சொத்து மதிப்பு, 28 கோடி 63 லட்சம். ஓகேங்களா, அவங்க மிஸ்ஸஸ் டைரக்ஷன் எல்லாம் பண்றாங்க, வேற பிசினஸ் எல்லாம் இருக்கு, பட் இருந்தாலும் வருமானம் கம்மி தாங்க, நம்புங்க. 28 கோடி 83 லட்சம் தான் இவருடைய சொத்து. ஓகேவா, இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையானதுன்னு தெரியல. ஓகேவா, உண்மைன்னு சொல்லி அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க பிராமணம் பத்திரத்துல. ஓகேவா, நம்மள நம்பி. ஓகேவா, வருஷம் ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் திருவிழா கணக்கா ஓட்டு போட்டு தருக்கோம், மாற்றம் ஒண்ணு வரல. ஏன் மாற்றம் வரல அப்படின்னா, நம்ம யாரும் அடுத்தவங்களுடைய தகவலை நம்ம சரிபார்க்கறதுல, ஸ்டாலின்னா 100 கோடி, எடப்பாடினா 500 கோடி, நம்மளா கற்பனையை வளர்த்துட்டு இருக்கோம். ஆனா அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கொடுத்துருக்க அமௌண்ட் வந்து சொத்து மதிப்பு இவ்வளவுதான் இருக்கு. அதனால ஒவ்வொரு வேட்பாளரை பத்தி தெரிஞ்சுட்டு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கம்பல்சரியா தெரிஞ்சுட்டு போடுங்க. எத்தனையோ ஆப்ஷன் இருக்கு, ஆனா ஓட்டு போடாம விட்டுறாதீங்க. ஓகேவா, அது ஓட்டு போடாம விட பொய்யான தகவல்ல இந்த உலகத்துல விளையாடிட்டு இருக்கோம். உண்மையான தகவல் கிடைக்கும்னா நம்ம உறுதியோட போராடணும். நம்ம உறுதியோட போராடணும்னா நம்ம எல்லாரும் ஓட்டு போட தயாரா இருக்கணும். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையா பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.